ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ நான் வந்து ஈவினிங் ஆனால் பூஜை பண்ணுவோம். ஸோ ஃப்ரைடேனாலே நல்லா பூஜா ரொட்டீன் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நானும் ஸ்வீடனில் வந்து சின்னதாக இங்கே வந்து சாமி படம்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பூஜா ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது வந்து உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 கிட்ட ஆகுது. ஃப்ரைடே நான் பார்த்திங்கன்னா அந்த ஏதாச்சும் ஸ்பெஷலாக வந்து ஏதாச்சும் நைவேத்தியமோ இதை மாதிரி செஞ்சுட்டு, தீன் எனக்கு வந்து கேசரினா ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் சூப்பரான சம்பார் ரவை கேசரி, அதுவும் ஹெல்தியான ஒரு கேசரி செஞ்சுருக்கேன். ஸோ தீரனுக்கு வந்து இங்கே ஸ்கூல் வந்து சேர்த்தியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அவன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடுவான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஹாலிடே, அதாவது சம்மர் ஹாலிடே. ஸோ அது கூடவே கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக் செய்ய போகிறேன். அதாவது யூஸ்வலாக செய்கிறது தான், பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். ஸோ தீரனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்காக செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து சின்ன டிஃப்ரெண்ட்டோட கொஞ்சம் ட்விஸ்ட்டோடு நான் செஞ்சு காமிக்கிறேன். அது ரொம்ப டேஸ்டியராக இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கப் கடலை மாவு, கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு, கொஞ்சம் மிளகாப்பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டைஜஷன் அப்புறம் அசிடிட்டி அந்த மாதிரி வரத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி சாப்பிட்டா வயிறு புறம்பல் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப டேஸ்டியராகவும் இருக்கும், பஜ்ஜி ரொம்ப நல்லாவும் இருக்கும். கூட உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். ஏன்னா வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு தான் இருக்குது. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எப்போயாச்சும் தான் நாங்கள் வாங்க போவோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks ஒன்ஸ் தான் போவோம். ஸோ பஜ்ஜிக்கு வந்து நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யலாம். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்குனா. ஸோ தண்ணி வந்து தேவையான அளவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம அந்த பஜ்ஜி வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம். சைட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின்னாக வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் இருந்தது. ஸோ அதை வந்து தோலோடு கொஞ்சம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி விலகாமல் சூப்பராக வரும். ஸோ இப்போ டிப் பண்ணி நம்ம பஜ்ஜிகளை வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ யம்மியான ஸ்நாக்கும் கூட. ஸோ ரொம்ப டேஸ்டியராகவும் இருக்கும். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்னொரு டிப்பும் கூட, நீங்கள் பஜ்ஜிக்கு வந்து வாழைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து வைங்க இல்லையா, அது சேர்த்துருக்கும் போதே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டதுக்கப்புறம் பஜ்ஜி மாவை போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்டியராக இருக்கும். ஸோ தீரன் வந்து அதிகம் ஸ்பைஸ் சாப்பிட மாட்டாங்கிறதுனால லைட்டாக வந்து அவனுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ கேசரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி அவனோட ஃபேவரட் காம்போ. ஸோ நாங்கள் வந்து பஜ்ஜி வந்து யூஸ்வலாக வந்து அதிகம் சாப்பிட மாட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பச்சை பயிறு வீட்டில் வந்து நிறையாவே இருந்தது. ஸோ அதை வச்சு நான் ஒரு வடை வந்து செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஃப்ரைடேனாலே வச்சு ஸ்பெஷலாக கொஞ்சம் வந்து வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செய்கிறது. ஸோ கொஞ்சம் பச்சை பயிறு, கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு, ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு போட்டு நல்லா வந்து ஒரு 3-4 hours நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு இது கூடவே கொஞ்சம் வத்தல் மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண பிறகு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி கோர்ஸியை கொஞ்சம் அடைச்சிக்கோங்க வடைக்கெல்லாம் தட்டுற மாதிரி. இது கூடவே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், அப்புறம் ஒரு நல்ல வாசனையும் இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் நிறையா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணேன் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியில், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பால்ஸாக வந்து முன்னையே பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் ஃப்ளாட்டாகவும் இந்த மீடியம் சைஸ்லேயும் வந்து தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருந்தேன். நம்ம சூப்பர் கிறிஸ்பியான ஹெல்த்தியான பச்சை பயிறு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரோட்டீன் ரிச்சான வடை, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ நான் வந்து சாமிக்க செய்கிறதுனால இதுவும் டேஸ்ட் பார்க்காம செஞ்சுருக்கேன். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதாங்க இப்போ ஈவினிங் ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு. சாமிக்கு வந்து நைவேத்தியம் வந்து வச்சு, அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு படைச்சி ஃப்ரைடே அதாவது பூஜா ரொட்டீன் வந்து நல்லா முடிஞ்சிச்சு திருப்தியாக. எனக்கு வந்து இங்கே பூஜா ரூம் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை. ஸோ அதனால் குட்டி ஸ்பேஸை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அழகாக. ஸோ எனக்கு வந்து சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பூஜா ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, அதே மாதிரி சாமி கும்பிட்றதெல்லாம் ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே, அதனால தான் கொஞ்சம் மூணு கிரெயின்ஸ் அதாவது உப்பு சர்க்கரை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி வச்சு பூஜை முடித்தோம். ஸோ எங்கள் டே வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ப்ளசண்ட்டாக அப்புறம் நல்லா ஒரு டிவைனாக போச்சு. ஸோ தீரன் பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டா இருக்கு. சரி அண்ட் பஜ்ஜி சாப்பிட்டாம வடை பிடிக்காதான், நான் வடை சாப்பிட மாட்டான். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு நைட்டுக்கு வந்து ஆல்ரெடி தோசை மாவு இருந்ததுனால தோசை சாப்பிட்டுட்டு கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ரொட்டீன் வீடியோ கூட வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். சி யூ அண்ட் டேக் கேர், பாய்.